ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் மாரியப்பன். ஐயா, நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க தொடரனுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ், ஐ எம் லெஸ் மெடிடேஷன், பாகம் 22. ஐயா, இந்த பாகத்தில் வந்து நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க? தொடர்ந்து பலவிதமான இரட்டை உணர்ச்சிகளை கொண்ட அகம்பாவத்தை தான் நம்ம வந்து நுட்பமாக வந்து தியானத்தினுடைய கருவாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் வச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த மாதிரி எந்த பாவங்களும் கிடையாது, இந்த மாதிரி வாழ்பவர்களே கிடையாது, பிறந்தவனே கிடையாது. ஸோ மரணம் எதுக்கு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு அடியாக கிடைக்குது அகந்தைக்கு, மனத்துக்கு அடியும் உதையும் கிடைக்கிறது பேர் தான் வாழ்க்கையாக இருக்குது. உண்மையில் மனத்தை விசாரிக்காமல் இருக்கிறதுனால தான் மனம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ மனத்தை விசாரிக்கிறோம், விசாரிக்கும் தியானம் இதெல்லாமே நானற்ற தியானங்கள்லாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து ஏழ்மை, பணமின்மை, வளமின்மை, செல்வமின்மை, மதிப்பின்மை, இந்த மதிப்பின்மையில், இந்த வளமின்மையில், பணமின்மையில் அது எப்படி மனத்துக்கு வந்து பணம் இல்லாமல் போகும்? உடம்புக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், அதை நினைக்கும் மனத்துக்கு எப்படி நஷ்டமாக இருந்திருக்கலாம், இழப்பாக இருந்திருக்கலாம், மதிப்பின்மையாக இருந்திருக்கலாம். ஸோ எங்கேயோ வந்து விசாரிக்காத தன்மை ஒட்டுமொத்தமாகவே வந்து நம்மளை ஆட்டு மந்த கூட்டம் போல், மிருகங்களை விட கொஞ்சம் இதுவாக இருக்கும் அவ்வளோதான். மிருகங்கள் தெரிஞ்சு போட்டி போடுது. ஒரு 4 நாய்கள் இருக்கிற தெருவுக்கு புதுசாக ஒரு 5வது நாய் வந்ததுன்னா 4 நாயும் சேர்ந்து குறைச்சி துரத்துது அதை. அதை போல் இங்கே வந்து மனம் வந்து ஏழ்மைன்னா அலறுது, பணம் இருந்தால் அவளை கண்டு பராமப்படுது, இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற இந்த நஷ்டத்தை அந்த பாவம் வந்து உள்ளே ஏறி இருக்கு. இந்த பாவம் ஏறின பாவங்களெல்லாம் தான் நம்ம அடித்து இறக்குறோம், போதையை தெளிய வைக்கிறோம், இந்த சமநிலைக்கு கொண்டு வரோம். குடிக்காதவர்களுக்கு போதை இறங்குறதுன்றதே கிடையாது, அவங்க சாதாரணமாக இருந்துகிட்டு போகிறாங்க. இவனுக்கு தான் புதுசாக போதை ஏறி இருக்கு. இந்த போதை ஏறினது என்ன போதை? இங்கே வந்து ஏழ்மை, நான் நஷ்டப்பட்டுட்டேன், நான் இழந்துட்டேன் வாழ்க்கையில், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்குன்றது கை காலுக்கு இல்லாட்டி உடம்புக்கு உயிருக்கு ஏதோ பணம் இல்லை, புரியுதுங்களா, எதையோ இழந்திருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்குது உள்ள பாவத்தில். இப்போ வந்து தியானத்தில் உட்காரும் பொழுது எல்லாமே வரப்போகுது. 5 நிமிஷம் தியானம் என்ன பண்ண போகிறீங்க? கண்ணை மூடுவீங்க. கண்ணை மூடினா உடனே வந்து நாளைக்கு என்ன பண்ணுறது, போன மாதம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோமே, இதுவாக தியானத்தினுடைய லட்சியம். ஆனால் இதெல்லாம் பெரிய துன்புறுத்தலாக இருக்குது. இதெல்லாம் கவனிக்காமல் எப்படி வந்து நீங்கள் வந்து உண்மை பொருளை நோக்கி போக முடியும்? இங்கே வெளியில் எந்த ஒரு கடவுள்ன்ற ஒரு விக்கிரகமோ ஆராதனைக்குரிய ஒரு தெய்வமோ இதை கொண்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய ஏற்றிக்கொண்ட ஏக்கங்கள், தவிப்புகள், ஏழ்மைகள். உண்மையில் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் ஏழ்மை இருக்கா, இழப்பு இருக்கா, நஷ்டம் இருக்கா, அங்கே பிறந்தவனே இல்லைப்பா. அடிப்படை உண்மை எங்கேயோ இருக்குது, உள்கடந்த நிலை எங்கேயோ இருக்குது ஆன்ம ஞானமாக. ஸோ அந்த நிலையை நோக்கி போகின்றோம். இப்போது அடிப்படையில் இந்த தன்மை கொண்ட பல வித்தியாசப்பட்ட மனிதர்கள், மனித மனங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அதனால தான் எல்லா வித்தியாசங்களையும் இங்கே கொண்டு வரோம். இந்த மாதிரி ஒன்றும் இல்லையேப்பா அப்படின்றத வந்து அந்த பாவம் வந்து வரும். இன்மை, ஏழ்மை, வளமின்மை, புரியுதுங்களா, அப்படின்றதெல்லாம் அது நஷ்டப்பட்டது அப்படின்றதெல்லாம் அப்படி வரும்பொழுது யாருக்கு? ஆளே இல்லையே, இல்லையே, இருந்தால் பரவாயில்லையே, அதுவும் இந்த 5 நிமிஷத்தில் அடியோடு இல்லையே. நீங்கள் நிஜமாகவே தவிப்பவராக கூட இருப்பீங்க, ஆனால் உண்மையில் உள்ளுக்குள்ளே எங்கே வந்தது ஏழ்மை? மனத்துக்கு என்ன ஏழ்மை? அந்த எண்ணம் தானே ஏழ்மையை தோற்றுவிக்கிறது. அதனால் அந்த பாவத்துக்கு பின்னாடி நீ இல்லையேப்பா அப்படின்னு அந்த இன்மையை பார்க்குறீங்க. தனி நான், ஏழ்மையாக, நஷ்டமாக, இழந்தவனாக தவிக்கிற தவிப்புக்கு அங்கே ஒரு அடிப்படையில் ஒரு உயிர் பொருள் கூட இல்லை, பௌதிக உயிரில் கூட. இதை நேராக பார்க்குற தியானம் தான் இந்த தியானம். அடுத்த தியானத்தில் சந்திப்போம். ரொம்ப அற்புதங்கய்யா.